எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தெண்டல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான சின்ன டிசைன், நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம், ப்ளவுஸில் வைக்கிறது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பேப்பரில் உங்களுக்கு அந்த இதை கட் பண்ணி காட்ட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2.5 இன்ச் வந்து நெக்கோட அகலம் வைக்கிறேன். 7 இன்ச்சு நெக்கோட ஹைட்டு, ஷோல்டருக்கு சேர்த்து 7.5 இன்ச் வச்சுருக்கிறேன். மறுபடியும் அந்த 2.5 இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நாம் பாக்ஸ் போடுவோம் இல்லையா, அது மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ பாக்ஸ் போட்டுட்டு அந்த கார்னரில் வந்து ரவுண்ட் ஷேப் வரைவோம் இல்லையா, அந்த பெண்டு வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் கையால் கூட போட்டுக்கோங்க. நான் இது மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் வந்து அந்த நெக்கோட அகலத்தில் சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 1.5 இன்ச் வரும் இல்லையா, கீழே 2.5 இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். அகெயின் நான் மார்க் பண்ண இடத்துல இருந்து மறுபடியும் 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதோட சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மறுபடியும் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, இப்போது ஒரு பூ மாதிரி ஒரு பெண்டு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கும் அந்த பூ மாதிரி ஒரு பெண்டு போட்டுக்கலாம். ஓகே, நாம் வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ நாம் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் இந்த ரவுண்டு தனியாக, இந்த கீழே இருக்கிறது தனியாக நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் அந்த கீழே இருக்கிறதோட சேர்த்து கூட எடுத்துக்கிடலாம். ஓகேங்களா, இந்த ரவுண்டு இதுதான் நம்மளுடைய ரவுண்டுனுக்கு கீழே இருக்கிற டிசைனை நாம் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாக கட் பண்ணி வந்துடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நாம் கட் பண்ணியாச்சு. நாம் கட் பண்ணியிருக்கிற நெக் டிசைன் வந்து இது தான். ஓகேங்களா, ஓகே. இப்போ நாம் இதை கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து லைனிங் துணி நல்லா அலசி காய வச்சுட்டு அயன் பண்ணி எடுத்து வந்திருக்கிறேன். கீழே நாம் 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுருக்குறோம். 14 இன்ச்சு ஹைட்டு இந்த ப்ளவுஸோட ஹைட்டு, 14 இன்ச்சு. 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கும் சேர்த்து 14.5 வைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் கழித்து 14.5 மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். கொஞ்சமாக அந்த 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டதை அப்படியே நாம் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நான் 2.5 இன்ச்சு நெக்கோட அகலமும், 3.5 இன்ச்சு ஷோல்டருடைய அகலமும் நான் வைக்கிறேன். 5.75 இன்ச்சு நம்மளுடைய ஆம் ஹோலோட ஹைட்டு. பத்தரை இன்ச்சு அகலம், 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். கீழே அதே மாதிரி இடுப்போட அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக விட்டாச்சு. இப்போ நாம் ஷோல்டரோட பெண்டு கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு எடுத்து பெண்டு போட்டுக்கிட்டாச்சு. அந்த பெண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 9 இன்ச்சு பெண்டு வேணும், எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நாம் வரைஞ்சி வச்சுருக்கிற அந்த நெக்கு நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பேப்பர் கட்டிங் போட்டு அதை இது மேலே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நாம் பெர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நீங்கள் ரவுண்டு தனியாக, அந்த இது தனியாக வச்சுருந்தா தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பூ தனியாக நீங்கள் ரெண்டையும் சேர்ந்தா மாதிரி, பிகினர்ஸாக இருந்தால் சேர்ந்தா மாதிரி கட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இது மாதிரி நமக்கு சேந்தா மாதிரி கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நாம் லைனிங் கட் பண்ணி முடித்தாச்சு. அதை அப்படியே போட்டு நாம் நெக்கை வந்து இதில் மெயின் கிளாத்தில் கட் பண்ண வேண்டாம், மற்ற எல்லா இடத்தையும் பெர்ஃபெக்டாக அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நூல் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. இப்போ நாம் இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தோட மேல் பக்கம் வைக்கிறோம். லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தோட மேல் பக்கம் வைக்கிறோம். வச்சுட்டு அங்கங்கே குண்டூசி வச்சு நாம் அதை நகராமல் இருக்கிறதுக்காக, டிசைனிங் கிளாத்தில் நகராமல் இருக்கிறதுக்காக பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக அங்கங்கே போட்டுக்கோங்க. அது வந்து நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நாலஞ்சு இடங்களில் இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நாம் ஸ்டிச் பண்ணிடலாம். எங்கே நம்மளுடைய டிசைன் இருக்கோ அந்த இடத்துலலாம் கால் இன்ச்சு நாம் தையலுக்காக விட்டுட்டு மற்ற இடங்களில் அப்படியே நாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் இருக்கிற இடங்களில் பார்த்து பொறுமையாக வச்சுட்டு நாம் என்ன வரைஞ்சோமோ அது அப்படியே வரா மாதிரி போட்டுக்கோங்க. இந்த கார்னர்லாம் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி டேன் பண்ணுற இடங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக நாம் திருப்பினோம்னா பெர்ஃபெக்டாக நாம் வரைஞ்சது வந்துடும். ஓகே, இப்போ நாம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நாம் லைனிங் கிளாத் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவை கரெக்டாக வச்சுட்டு நாம் அப்படியே ப்ளவுஸோட நெக்கை வந்து கட் பண்ணிட வேண்டியது தான் ஃபுல்லாக. இப்போ நாம் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோங்கிறத நான் ஜூமில் காட்டுறேன். அதில் உங்களுக்கு தெரிஞ்சதான்னு தெரியல. இது மாதிரி கால் இன்ச்சு கேப் விட்டு ஃபுல்லாக வந்து இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நாம் கட் பண்ணிடலாம் அதை அப்படியே. இப்போது அந்த டேன் திருப்பின இடத்துலலாம் அந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த முனையெல்லாம் அப்படியே வெட்டி வெட்டி விட்டுருங்க. நம்ம தையலுக்கு தையலை கட் பண்ணிடாமல் அந்த நுனியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. நமக்கு டேன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே ஒரு விரலை கொடுத்து இந்த மாதிரி தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடமெல்லாம் வந்துடும். அப்புறமும் உங்களுக்கு ஷார்ப்பாக வரலை, இன்னமும் எனக்கு அது ஒரு மாதிரியாக உள்ளே தையல் நிற்கிது அப்படின்னிங்கன்னா, நம்ம அந்த பட்டை ஊசி வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஊசியை வச்சு உள்பக்கமாக நீங்கள் வந்து கொண்டு போய் குத்தி விட்டீங்கன்னா அந்த ஷார்ப்பாக கரெக்டாக வந்துடும். இது மாதிரி எடுத்து விட்டுருங்க. நமக்கு நல்ல ஷார்ப்பாக வந்திருக்கிறது மூணு இடங்களில் வந்திருக்கும். அந்த மூணு இடங்கள்லையுமே இது மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நாம் லைனிங் துணியை உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டோம். திருப்பி விட்டுட்டு தான் நாம் இதை இது பண்ணியிருப்போம். கரெக்டாக எல்லா இடமும் பெர்ஃபெக்டாக வரா மாதிரி, லைனிங் துணி உள்ளே போகிற மாதிரி திருப்பி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய நெக்கு வந்து அந்த நீடில் பாயிண்ட் அளவு இடம் விட்டுட்டு ஃபுல்லாக அந்த நெக்கு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடுங்க.
லைனிங் துணி வெளியே தெரியாத மாதிரி மெயின் கிளாத்து தான் நமக்கு தெரியணும் ஃபுல்லாக. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடுங்க. நீடில் பாயிண்ட் அளவு இடம் விட்டுட்டு கார்னர் வர்ற இடங்களில் டர்ன் பண்ணி தைக்கணும். ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ நமக்கு இதுவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நாம் லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தோட ஸ்டிச் பண்ணி விட போகிறோம். ஷோல்டர்லேருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். அதுவும் சுருக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ கீழ்ப்பகுதியில் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக நாம் லைனிங் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு நம்மளுடைய பார்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம ரவுண்டு நெக்கு அதை பாயிண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பாயிண்ட்டுக்கு மேலே வரைக்கும் வரா மாதிரி இது மாதிரி அந்த ஃபுல் ரவுண்டையும் எடுத்துகிட்டு அந்த நெக்கு வரைஞ்சிருக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் 3 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் இடம் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு நாம் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணிக்கலாம். நாம் நெக்கு எப்படி கட் பண்ணோம், மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணலை, அது மாதிரி இதில் வந்து லைனிங் கிளாத்தில் நான் கட் பண்ணலை. ஏன்னா நமக்கு இதில் வந்து மெயின் கிளாத் தான் ஸ்டிஃபாக இருக்குது, அதனால தான். இப்போ அந்த ரவுண்டை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டு நாட்ச் போட்டு உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டோம். எப்படி நாம் ப்ளவுஸுக்கு நெக்கு திருப்பினோமோ அதே மாதிரியேவும் லைனிங் கிளாத் வெளியே தெரியாத மாதிரி அடிச்சுக்கோங்க. எடுத்து விட்டு ஃபுல்லாக 4 பக்கமுமே லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் இது மாதிரி அடித்து விட்டுறலாம். இப்போது நம்மளுடைய நெக்கு பகுதியில் இதை கொண்டு போய் நாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது அடிப்பக்கம் நாம் வச்சுட்டு இது மாதிரி மேல் பக்கத்தில் வந்து ப்ளவுஸை வச்சு நாம் குண்டூசி போட்டு அங்கங்கே குத்திக்கலாம். நாம் எப்படி இதை வந்து இது பண்ணமோ அதே மாதிரி குண்டூசி வச்சு அந்த கார்னர் எங்கெல்லாம் நமக்கு வருதோ அந்த இடத்துலலாம் இது மாதிரி குண்டூசி வச்சு குத்தி விட்டுடலாம். இப்போது இந்த பார்டரையும் மெயின் கிளாத்தையும் இப்போ நாம் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் சேர்ந்த மாதிரி. ஸ்டிச் பண்ண அந்த குண்டூசியை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை நாம் ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போது இருக்கிற குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நாம் இதுக்கு ஒரு லேஸ் டிசைன் கொடுக்க போகிறோம். எந்த இடத்துலலாம் நமக்கு வந்து அந்த பெண்டு வந்துச்சோ, நாம் நெக்கு கட் பண்ணோம் இல்லையா, இதுக்கு நாம் லேஸ் செலெக்ஷன் பண்ணும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி லேஸ் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த கார்னர் எங்கெங்கெல்லாம் வருதோ, நம்ம எங்கெல்லாம் அடிச்சிருக்கோமோ, அந்த பார்டர் துணியில் படாமல் ப்ளவுஸ் கிளாத்தில் மட்டும் இருக்கிற அந்த லைன் வழியாகவே போய் அடிச்சுட்டு வந்துடலாம். இந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற அந்த லேஸ் வாங்கினா தான் நமக்கு வந்து இந்த மாதிரி டேன் பண்ணி கொடுக்கும். நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி, ஸ்ட்ரைட் பீஸ் மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த டேனிங்லாம் நமக்கு திருப்பவே முடியாது. அந்த லேஸு லேஸ் எப்படி செலெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடுறேன், எந்த டிசைனுக்கு எப்படி வாங்கினா பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போது ஆப்போசிட் சைடு, லேஸோட ஆப்போசிட் சைடு அப்படியே நாம் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போது அந்த கழுத்தோட இன்னொரு ரவுண்டு பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டு நெக்கு மாதிரி வந்திருக்கிற இடத்துல மீதி இடம் இருக்கிற இடத்துலையும் நாம் இந்த லேஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். அதனால் அந்த இடத்துலையும் நாம் இப்போது லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இது நெக்கோட அந்த எண்டிங்க்கு மேலே போயிடாமல் லேஸை வந்து பார்த்து அந்த நெக்கோட எட்ஜில் நீடில் பாயிண்ட் அளவு மட்டும் இருக்கிற மாதிரி இது பண்ணிட்டு லேஸை வந்து அப்படியே பிசுறு மடிச்சுட்டு அடிச்சு விட்டுறணும். ஸ்டார்ட் பண்ணலையும் அது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதோட ஆப்போசிட் சைடு அதே மாதிரி தான், பிசுறு வெளியே தெரியாதபடி மடித்து விட்டுட்டு நாம் இன்றைக்கி ஒரு இது ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடியில் பார்த்திங்கன்னா நாம் அந்த பார்டர் வந்து இது பண்ணோம் இல்லையா, அந்ததை வந்து நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிற பிசுரை கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான்.